குளத்துல அந்த அன்னப்பக்ஷி இருக்கு. அந்த அன்னப்பக்ஷி வந்து அப்படியே அத அவலம்பிய க்ஷணம் ஏகபாதிகாம் ததா நிதத்ரௌ உபபல்வலம் கககா சதிரிய காவர்ஜித கந்தரஹா சிரப்பிதாய பக்ஷேன ரதிக்லம ஆலசகா. அது அப்படியே தன்னை மூடிண்டு அங்கே வந்து இருந்தது. அது எப்படி இருந்தது பார்க்கறதுக்குன்னுட்டு நளன் வந்து ஒரு உத்ரேக்ஷ பண்ணுறான். ஒருவேளை அது காஞ்சனம் அம்புஜமோ ஒரு நாளத்தில் மேலே இருக்கக்கூடியது, அதாவது மிருணாளம் அந்த தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கோ, இது தங்க தாமரை மாதிரி இருக்கோ இந்த அன்னபக்ஷின்லாம் அவன் வந்து யோசிச்சுட்டு இறங்குறான் அவனுடைய குதிரையிலேருந்து. அந்த 123 ஆரம்பிக்கணும். கிருத அவரோஹஸ்ய ஹயாத்து உபானஹௌ ததஹ பதே रेजतुरस्य बिभ्रति तयोः प्रवालैः वनयोः तथा अम्बुजैः नियोद्धुकामे किमु बद्धवर्मणि. कृत अवरोहस्य हयात् कृत अवरोहस्य अस्य उपानहौ बिभ्रति पदे ततः पिरग பிறகுங்கிறச்ச அந்த அன்னபக்ஷியினுடைய அழகை பார்த்த உடனே, அதை பற்றி யோசித்த உடனே ஒரு ஆசை வந்துடுத்து. அதுக்கு தான் அங்கே முன்னாடியே அவர் வந்து அந்த அர்த்தாந்திர நியாசம் போட்டார், அவசிய பவ்யேஷு அனவக்கிரக கிரகா யயாதிஷா தாவதி வேதச ஸ்பிருஹா. பிரம்மாவனுடைய ஒரு ஆசை எந்த திக்கு வழியாக போகணும்னு விருப்பப்படுறதோ, போகணும்னு இருக்கோ அதுக்கு, அந்த திக்கு வழியாக மனசு மனிதனுடைய ஒரு சிந்தனையும் அது போ அந்த பிரம்மாவனுடைய ஒரு இஷ்டத்தினுடைய போக்கில் இதுவும் போகும்னு சொன்னார். அப்போ இவன் இறங்கி அதை பிடிக்கணும்னு பார்க்க போகிறான். ஒரு ஒரு கிரீடினஸ்னால இல்லை, அதாவது ஒரு அட்ராக்ஷன் அவனுக்கு, அவனே தெரியாத அவனை இழுத்துது மனசு அதை பிடிக்கணும்னுட்டு. ஸோ முதல்ல இறங்கரைச்சே வர்ணிக்கிறார், ஹயாத்து கிருத அவரோகசிய ததா, பிறகு ஹயாத்து குதிரையிலிருந்து இறங்கினவனான கிருத அவரோகசிய அஸ்ய நலசிய. அவன் காலில் அவன் செருப்பு போட்டுன்னு இருந்தான். இறங்கறச்சு நம்ம முதல்ல என்ன பார்ப்போம், குதிரையிலேருந்து இறங்குறான், இறங்கின உடனே காலு கீழே குதிக்கரிச்சு அந்த காலை பார்க்கணும்னு நமக்கு தோணுமோ இல்லையோ. அதனால அந்த குதிச்ச உடனே காலில் அவன் செருப்பு போட்டுன்னு இருக்கிறது, அந்த காலினுடைய அழகு, அதுக்கு மேலே அவன் அந்த பாதரக்ஷாவை போட்டுன்னு இருக்கிறது ஒரு கவச்சம் மாதிரி இருக்கான். எதுக்குன்னா அந்த கால் வந்து தளிர் மாதிரி, தளிரோடையும் போட்டி போடுற மாதிரி இருக்குது, அந்த குளத்தில் இருக்கிற தாமரை பூக்களோடையும் போட்டி போடுற மாதிரி இருக்குது. ஒரு சண்டை போடணும்னா, சண்டை போடுறதுக்கு வந்து தயாராகணும்னா கவச்சம் போட்டு இருக்கணும் இல்லையோ. அதனால இந்த பாதரக்ஷாங்கிறது கவச்சம் போட்டுட்டு யுத்த களத்தில் இறங்குற மாதிரி இருக்கான் அந்த கால்கள். இமேஜினேஷன் பாருங்கோ, சாதாரணமாக குதிரையிலேருந்து இறங்குறாங்கிறத ஒரு ஒரு நியோத்துகாமகா சண்டையில் களத்தில் இறங்குற மாதிரி அவன் வந்து இமேஜின் பண்ணுறான் ஸ்ரீஹர்ஷன் அதை. ஹயாத்து கிருத அவரோகஸ்ய குதிரையிலிருந்து இறங்கின அஸ்ய நலசிய பதே, இந்த நலனுடைய பாதங்கள், இரண்டு பாதங்கள், அந்த பாதங்கள் எப்படி இருக்கு, உபானகம் பிப்ரதி, உபானகம் உபானகம்ன பாதரக்ஷே, ரெண்டு காலுக்கு செருப்புகளை பிப்ரதி தரித்து கொண்டிருக்கக்கூடிய பதே இவனுடைய இரண்டு பாதங்கள். தயோஹோ வனயோஹோ பிரவாளைஹி அம்புஜைஹி சஹ நியோத்து காமே. ஃபர்தராக இன்னொரு என்ன விசேஷனம், நியோத்து காமே சண்டை போடுவதற்கு ஆசைப்படுகின்ற, போரிடுவதற்கு ஆசைப்படுகின்றவைகள் இந்த ரெண்டு பாதங்கள். எதுடன், அம்புஜைஹி பிரவாளைஹி சஹ, தாமரை புஷ்பங்களுடனும், பிரவாளைஹி அந்த தளிர்கள் அதனுடனும் இவர் வந்து சண்டை போடணும்னு ஆசைப்படுறதும் அந்த ரெண்டு பாதங்கள். எதனுடைய இது, அதாவது தயோஹோ வனயோஹோன்னு போடுற, வனங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், ஒன்று தண்ணீர்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று இது காடுன்னு ஒரு அர்த்தம். ஸோ வனம் காடு காணனம், அதே வனங்கிறச்சு ஜலம்னு இன்னொரு அர்த்தம், வனே சலில காணனே அப்படின்னு அமரகோஷத்துலேருந்து எடுக்கிறார். ஸோ சலிலம் காணனம் ரெண்டுத்துக்கும் அந்த அர்த்தம். ஸோ வனயோஹோ அந்த காட்டினுடையதும் ஜலத்தினுடையதும் அந்த இரண்டு வனங்களினுடைய அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த வனங்கிறது சம்ஸ்கிருதத்தில் தான் நமக்கு ரெண்டு மீனிங் வருது, காடு ஜலம், இது ரெண்டுத்தினுடைய பிரவாளைகி அம்புஜைகி. அப்போ காட்டினுடைய தளிர்களுடனும் ஜலத்தினுடைய தாமரை புஷ்பங்களினுடனும் சகா
நியோத்துகாமே போட்டியிடுவதற்கு ஆசை கொண்டவையான அதனால் என்ன பண்ணித்து பத்த வர்மணி வர்மாங்கிறது கவச்சம் கவச்சத்தை அணிந்தவையோ என்று ரேஜதுகு பத்த வர்மணி கிமு இது ரேஜதுகு அது வந்து அந்த தாமரை புஷ்பங்களோடையும் தளிர்களோடையும் சண்டை போடுறதுக்காக இது வந்து கவச்சம் கட்டின்ட்டு இறங்கிறதோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு அப்படி விளங்கிட்டு ரேஜதுகுன்னா ரராஜன்னா விளங்கிட்டு புரியுறதா ஸோ ததா பிறகு ஹயாத்து குதிரையிலிருந்து கிருத அவரோகசிய இறங்கிய அஸ்ய நலசிய இந்த நலனுடைய பாதங்கள் எப்படி இருக்கு உபானஹோ பிப்ரதி பாதரக்ஷைகளை கொண்டவையான பிரவாலைஹி தயோஹோ வனையோஹோ அந்த காடு ஜலம் இவ்விரண்டினுடைய பிரவாலைஹி தளிர்களுடனும் அம்புஜைஹி சகா தாமரைகளுடனும் கூட நியோத்துகாமே போட்டியிடுவதற்கு ஆசை கொண்டவையாக பாதே பதே அந்த நலனுடைய இரண்டு கால்களும் பத்தவர்மணி கிமு ரேஜதுகு கவச்சம் கொண்டவை போல் இருந்தனவோ அதுபோல் விளங்கினவோ அப்படின்னு அவன் யோசிச்சான் கவி சப்தமி இல்லமா இல்ல இல்ல பதே பாதஹாக்க பதே வரும் பத்துங்கிறதுக்கு பதே வருமே சரணம் இல்லையா இல்ல பதம் பதம் பதே பதானி தானே நபுன்சகலிங்கம் த்விதியா விபக்தி நபுன்சகலிங்கம் இது பிரதமா விபக்தி த்விவச்சனம் ரராஜ ரேஜதுஹு ரேஜுஹு அதுவும் த்விவச்சனத்துல இருக்க லிட்டில் காரம்ஸ் இல்லையா ஸோ எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா பிப்ரதி பிப்ரத் பிப்ரதி பிப்ரதி அப்படி வரும் அதே வர்மணி வர்ம வர்மணி வர்மாணி ஆமா எல்லாமே உங்களுக்கு நியோத்து காமேயும் த்விவச்சனம் தான் அங்க ஓகே கிருதாவரோகஸ்ய இந்த இடத்துல உங்களுக்கு யதாசங்கியம் தயோஹோ வனையோஹோ பிரவாளைஹி அம்புஜைஹி சஹா அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு யதாசங்கியம் வந்துடுறது ஒரு வனத்துக்கு வந்து பிரவாளம் இன்னொரு வனத்துக்கு அம்புஜம் இங்கே வந்து தோஷம் இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு பாருங்க யூஸ்வலி யதாசங்கியத்தில் என்ன ஆகும்னா வனம் ஜலம்னு கொடுத்துருந்தாரு வச்சுக்கோங்களேன் வனம் ஜலம்னுட்டோ அடுத்ததுல இந்த ரெண்டு கனெக்ட் பண்றது வந்து அம்புஜைஹி பிரவாளைஹின்னு போட்டிருந்தாருன்னா அங்க வந்து ப்ராப்ளம் வந்துடும் தோஷம் வந்துடும் இங்க வனான்னு ஒரே வேர்டை போட்டு அதை டியூவல்ல போட்டுட்டு ரெண்டுத்தும் எப்படி எந்த ஆர்டர்ல வச்சிருந்தாலும் அது சரியா வந்திருக்கும் நியோத்துகாமே இவ பத்தவர்மணி இவ அதெல்லாம் வந்து உங்களுக்கு உத்ரேக்ஷாவாயிடுறது வனயோகோங்கிற பதத்துக்கு ரெண்டு மீனிங் இருக்கிறதுனால ஸ்லேஷ கிருதாவரோகஸ்ய ஹயாத் உபானஹௌ ததப்பதே ரேஜதுர் அஸ்ய பிப்ரதி தயோ பிரவாளைர் வனையோஸ் ததாம்புஜைர் நியோத்து காமே கிமு பத்த வர்மணி அடுத்தது தது இல்ல ஆத்தம் விதாய மூர்த்திம் கபட்டேன வாமனிம் 124 மூர்த்திம் கபட்டேன வாமனிம் ஸ்வயம் பலித்வம்சி விடம்பனி விடம்பனி மயம் அந்த அரசன் அந்த பறவைய பாணினா கையினால் ஒரே கையினால சமதத்த அக்ரஹித் அது புடிச்சுட்டான் எப்படி இதுல வந்து சுபாவக்தி போடுறார் ஒரு பறவைய தூங்கிட்டு இருக்கிற பறவை நம்ம குவைட்டா போய் அதை எப்படி பிடிக்கணுமோ அதை இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு பாருங்க விதாய மூர்த்திம் கபட்டேன வாமனி அயம் நிருபஹா இந்த அரசனானவன் கபட்டேன ஒரு சலம் அதாவது
ஏமாத்துதல் அந்த ஒரு கபடத்தினால கபடத்தை கையாண்டு கொண்டு வாமனீம் மூர்த்திம் அந்த வாமனீம் மூர்த்திம் வாமனாவதாரத்தினுடைய ஒரு மூர்த்தி இருக்கே அதுபோல தன்னை குறுக்கிண்டு பலித்வம்சி விடம்பினீம் மூர்த்திம் அந்த வாமனரை போல் இருக்கக்கூடிய பலித்வம்சி விடம்பினீம் பலியை துவம்சம் செய்கின்ற அந்த விஷ்ணு ஸோ பலித்வம்சிங்கிறது விஷ்ணு விஷ்ணுவை போல இருக்கக்கூடிய விடம்பத்தின்னா அவரை போல் அவரை பின்தொடர்ந்து பண்ணுறது ஒரு செயலை அந்த விஷ்ணுவை போல் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு ரூபத்தை மூர்த்தின் கையாண்டு அதை விதாய அதை செய்து கொண்டுன்னு அர்த்தம் இங்கே செய்து கொண்டுன்னு அந்த ஒரு ஃபார்மை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கார் அப்படி தன் உடம்பை வந்து குறுகிண்டு ஆஜானுபாகவும் அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு போனார்னா கஷ்டம் தன் உடம்பை குறுக்கிண்டு காலை மாத்திரம் அப்படி தூக்கி வைக்கிறான் அதுதானே உங்களுக்கு வாமனாவதாரம் அவர் வந்து அந்த திருவிக்ரம அவதாரத்துல வந்து உங்களுக்கு காலை தூக்கி அவர் வந்து சொர்க்கத்துல வைக்கிற மாதிரி தானே இப்ப நம்ம வந்து சைலண்டா போய் மௌனினா சரணேனங்கிற வேற சொல்றீங்க பாருங்க மௌனினா சரணேன உபேத பார்ஷ்வகா அங்க போய் பக்கத்துல நின்றுட்டு மௌனினா சரணேன உபேத பார்ஷ்வகா தன்னுடைய காலடி வந்து அப்படியே சப்தமே இல்லாத ஒரு காலடியை வைத்து உபேத பார்ஷ்வகா அந்த அன்னபக்ஷிக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த பதங்கம் அந்த பறவையை ஸ்வயம் தானே அக்ரஹித்து சமதத்தை அதை பிடிச்சான் ஸோ ஒரு எவ்வளவு குவாய்டா நம்ம அப்ரோச் பண்ண முடியுமோ எப்படி வாமனாவதாரம் வந்து பூமியிலேருந்து சொர்க்கத்துல காலை வைக்கிறதுக்கு அவர் வந்து உலகளந்த பெருமாள் தானே ஒரு ஒரு காலை தூக்கி மேலே தானே வச்சுட்டு இருப்பார் அந்த மாதிரி தானே நம்ம வந்து சாஃப்டா போகணும்னா ஷார்ட் ஸ்டெப்ஸா இருக்காது அந்த காலை தூக்கி அப்படி வைக்கணும் அப்போதான் அந்த ஒரு ஒரு சைலண்டா குவாய்டா நம்மளால வந்து காலடி சத்தமே இல்லாத வைக்க முடியும் அதுக்காக வாமனாவதாரம்னு அதை கம்பேர் பண்ணார் வாமனாவதாரத்தில் இருக்கக்கூடிய பலித்வம்சி பலியை கொன்ற விஷ்ணுவை விடம்பினீம் அனுகரணம் செய்து கொண்டிருக்கும் மூர்த்திம் ஒரு உருவத்தை விதாய செய்து ஏற்கொண்டு மௌனினா சரணேன சத்தமில்லாமல் இருக்கக்கூடிய காலடியினால் உபேத்த பார்ஷ்வகா கிட்ட நெருங்கினவனாக பாணினா தன் கையினால் பதங்கம் அந்த பறவையை ஸ்வயமேவ சமதத்த தானாகவே பிடித்தான் இன்னொருத்தரை விட்டு அந்த பறவையை பிடிச்சுன்றா அப்படின்னு சொல்லல தானே இறங்கி மெதுவா அப்ரோச் பண்ணி அந்த டவக்குன்னு அந்த பறவையை பிடிச்சிட்டான் அந்த வாமனியும் இல்ல ஸ்லேஷம் இல்ல வாமனியும் மூர்த்திமுங்கிறச்சே உங்களுக்கு இதுதானே உபமா உபமா தான் ஏன்னா அந்த பலித்வம்சி விடம்பினையும் வாமனியும் மூர்த்தி வந்து இந்த இடத்துல என்ன மீனிங் எடுத்துக்கலீங்க வாமனியும் வாமன் அவதாரம் எடுத்துக்கிறீங்களா இல்ல வந்து குறுகிய சரீரம் குறுகிய சரீரம்னு தான் எடுத்துக்கணும் சோ வாமனாவதாரம் போல ஏன் வாமனங்கிறதுக்கு குறுகியான்னு வந்தது அந்த இல்லையா நம்ம அப்புறமா தானே அவருக்கு ஏன் வாமனர்னு அவருக்கு பேர் கிடையாது விஷ்ணுவுக்கு அந்த வாமன அவதாரம் எடுக்கிறதுங்கிறது ஹ்ரஸ்வ அவதாரம் தான் அது அவருக்கு வாமனன்னு பேர் கிடையாது அதுல உபேந்திரஹான்னு பேரு விஷ்ணுவுக்கு ஏன்னா இந்திரனுடைய தம்பி அதித்திக்கு பிறந்தவர் அவருக்கு உபேந்திரன்னு பேரு அவர் பிறக்கிறச்சு அவருடைய ஆகாரம் வந்து வாமன ஆகாரமா இருந்தது ஹ்ரஸ்வம்ங்கிறது தான் அதுக்கு மீனிங் அதுக்கப்ப அதனாலதான் அவர் பலித்வம்சி விடம்பினீம்னு போட்டார் அந்த பலியை கொன்ற அந்த விஷ்ணு இருக்காரு அதை வந்து இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்குன்னுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு அவதாரத்தை சொல்றார் புரியுறதா டிஃபரன்ஸ் அதனால உங்களுக்கு வாமனையும் மூர்த்திங்கிறது நேச்சுரல் வெறும் அவதாரத்தை புரிஞ்சுட்டு விடுறோம் அது நம்மளுடைய ஒரு சம்ஸ்காரம் நமக்கு திருப்பி திருப்பி அந்த ரிபீட்டடா கேட்டதுனால இல்லையா சோ அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுங்கிறது இஸ் ஆக்சுவலி போட்டோ காப்பி ஜெராக்ஸ் இஸ் த கம்பெனிஸ் நேம் உங்களுக்கு எப்படி ஒரு பறவையை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஒரு முறையை கையாண்ட வேண்டுமோ அது மாதிரி அது உங்களுக்கு வந்து ஸ்வபாவோக்தி தானே
அந்த வாமனார் ஒரு ஒரு குறுகிய ஒரு ஃபார்மை எடுத்துக்கிறதுங்கிறது அந்த பறவையை பிடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு மௌனினாச்சரணையன சத்தம் இல்லாத இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹவு ஹண்டர் அப்ரோச்சஸ் அண்ட் கேச்சஸ் இட் இல்லையா. இந்த ஜாதி அலங்காரம் தான் என்னன்னு, ஜாதிங்கிறது உங்களுக்கு இதுதான் சுபாவோக்தி தான், அதனுடைய ஜாத்திய வர்ணிக்கிறது, ஒரு ஒரு ஸ்வஸ்வரூபத்தை வர்ணிக்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு சுபாவோக்தி. சில பேர் அதை ஜாத்தி அலங்காரம்னு சொல்றான். ஓகே, இந்த இடத்துல உபமா அது என்ன, அந்த பலித்வம்சி விடம்பினீம் அப்படின்னு இருக்கு. விடம்பினீம் மூர்த்திம், அவருடைய ஃபார்ம் ஆனது விஷ்ணுவை அனுகரணம் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றச்சு உங்களுக்கு உபமா அலங்காரம். விதாய மூர்த்திம் கபடேன வாமனீம் ஸ்வயம் பலித்வம்சி விடம்பினீமயம் உபேத பார்ஷ்வச்சரணேன மௌனினா நிருப பதங்கம் சமதத்த பாணினா. தது ஆத்தம் ஆத்மானம் அவேத்திய சம்பிரமாத் புனஃ புனஹ பிராய பிராயசத் உத்ப்ளவாய சக கதஹ விருத்ய உட்டயனே நிராசதாம் கரௌ நிரோதுஹு தசதி ஸ்ம கேவலம். பறவைய பிடிச்சுட்டா அதுக்கு வந்து பிடிபடணும்னு ஆசைப்படலையோ இல்லையோ, ஃப்ரீயா இருந்த பறவை, சோ அது ட்ரை பண்ணுமே விடுவிச்சுக்கிறதுக்கு தானே. அந்த சகா அந்த பறவையானது அன்னப்பறவை என்ன பண்ணிட்டு தான் வந்து பிடிபட்டுட்டோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுண்டு மறுபடியும் மறுபடியும் அவனுடைய கையிலேருந்து அது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஆனால் முடியல. முடியாத காரணத்தினால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அது அப்படியே அழுதுதான் கத்தித்து, அந்த கத்தின்னு கத்திட்டும் திருப்பி திருப்பி அவன் கையை வந்து கொத்தித்துது. அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சஹா ஹம்சஹா அந்த அன்னபக்ஷி ஆத்மானம் தன்னை ததாயத்தம் அவனுடைய பிடியில் வந்து விட்டது, நலனால் பிடிபட்டதாக தன்னை எண்ணி ஆத்மானம் தத் ஆத்மானம் தத் ஆயத்தம் நளே நலசிய ஆயத்தம் இதி அவேத்திய ஆர் தத் ஆத்தம்னு இருக்கும். மீட்டர்ல வராது, ஆயத்தம்னு இருந்ததுன்னா மீட்டர்ல வராது, ஆத்தம் தான் மீனிங். ஆத்தம்னா திருதம்னு அர்த்தம், பிடிபட்டது. சஹா ஹம்சஹா ஆத்மானம் தன்னை தத் ஆத்தம் நளனால் பிடிபட்டவன், நளனால் பிடிபட்டதாக எண்ணி அவேத்திய சம்பிரமாது உத்ப்ளவாய புனஃப் புனகா பிராயசத்து. சம்பிரமாத்து ஒரு பரபரப்போட ஷோ, நம்ம வந்து ஒரு ஒரு அசந்து போய் இருக்கிற சமயத்துல இவன் நம்மளை பிடிச்சிட்டானேன்னு அதுக்கப்புறம் ஒரு பரபரப்பு வருது, அந்த பரபரப்புனால திடுக்கிட்டு அது வந்து திருப்பியும் திருப்பியும் பறக்கணும்னு ட்ரை பண்றது. புன புனகா மறுபடியும் மறுபடியும் உத்ப்ளவாய பறப்பதற்காக பிராயசத்து பிரயாசம் அகரோத்து, ஒரு எஃபர்ட் எடுத்தது திருப்பியும் திருப்பியும் நம்ம கை அவனுடைய கைப்பிடியிலிருந்து கிளம்பணும் அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடுத்து, நிராசதாம் உட்டயனே நிராசதாம் கதகா சன்னு விருத்திய, உட்டயனே பறப்பதில் நிராசதாம் கதகா ஃபெயிலியர் அடைஞ்சதுனால ஒரு ஆசையே இல்லாத நிராசைங்கிறது தன்னுடைய எஃபர்ட் எல்லாம் ஃபெயில் ஆயிடுத்ததுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு விருத்திய கத்திட்டு கேவலம் வெறும்ன நிரோத்துகு கரௌ, யாரு இவனை இந்த அன்னபக்ஷியை பிடிச்சாலோ, நிரோத்துகுனா அவனை தடுத்த அந்த கையை மாற்றம் அது கொத்தித்து அந்த தசதீஸ்மான கடிச்சது. உட்டயனே நிராசதாங்கதஸ்வபாவோக்தி தான் இந்த இடத்துல, இங்க வேற அலங்காரம் இல்லை. ஸோ அந்த மறுபடியும் மறுபடியும் அது வந்து பறக்க ட்ரை பண்ணிட்டு பறக்க முடியல, பறப்பதில் வந்து ஒரு தோல்வியை அடைந்த காரணத்தினால உட்டயனே நிராசதாம் கதகா சஹா சன்னு விருத்திய அழுது கொண்டு ஆர் கத்ரி கத்துறது தானே, அந்த விருத்தியனா அழறது இல்லை, அது அந்த பறவையினுடைய ஒரு ஆக்ரோஷம் அந்த கத்தல் அதுதான் சொல்றார். ஸோ விருத்திய நிரோத்துகு கரௌ கேவலம் தசதீஸ்ம, வெறும்னா அதால பண்ண முடிஞ்சது என்ன, யாரு தன் கையை பிடிச்சிட்டு இருக்காளோ அந்த கையை கொத்திவிட்டா கை விட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக கொத்த ஆரம்பிச்சது. அடுத்தது ததாத்தம் சம்பிரம திரும்ப
தத் ஆத்தம் ஆத்மானம் அவேத்திய சம்பிரமாத் புனப் புனப் பிராயசத் உத்ப்ளவாயசஹ கதோ விருத்திய உட்டயனே நிராசதாம் கரௌ நிரோத்துஹு தசதி ஸ்ம கேவலம். ச சம்பிரம உத்பாத் உத்பாதி பதக்குல ஆகுலம் சரஹ பிரபத்ய உத்கதயா அனுகம்பிதாம் தமூஹு தம் ஊர்மி தம் ஊர்மி லோலைஹி ஊர்மி சாரி தம் ஊர்மி லோலைஹி பதக கிரஹாத் நிருபம் நியவாரயத் வாரிருகைஹி கரைஹி இவ. அழகா சொல்றார். அந்த பறவையை பிடிச்சிட்டு அவன் போகிறச்சு அங்க சுத்தி இருக்கிற அந்த குளத்துல இருக்கக்கூடிய குளமே வந்து அவனை நீ வந்து தூக்கிட்டு போகாதேன்னு தடுக்கிற மாதிரி இருந்ததான் கையாட்டிண்டு. எப்படின்னா அந்த ச சம்பிரம உற்பத்தி பதத்து குல ஆகுலம் சரஹா, அந்த குளம் எப்படி இருக்குன்னா அப்படியே பரபரப்புனால பறந்து கொண்டு இருக்கக்கூடிய பதத்து பறவைகளினுடைய குலம் கூட்டம், அதனால் ஆகுலம் அப்படியே கலங்கி இருக்கக்கூடிய சரஹா அந்த குளம். அது உத்கதையா ஒரு துக்கம் காரணமாக உத்கம்பிதாம் அனுகம்பிதாம் ஆர் அனுகம்பிரதாம் பிரபத்ய ஒரு அனுகம்பாவை அடைந்து அனுகம்பிதாம் அடைந்துன்னு ஒரு தயவு, அந்த தயாங்கிறது அதுக்கு ஏற்பட்டு சரஹாக்கு. இது அச்சேதனத்துவத்துக்கு சேத்தனத்துவ விவகாரம் இங்க சமாசக்தி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அந்த குளத்துக்கு வந்து ஒரு ஒரு தயவு ஏற்பட்டு அனுகம்பிதாம் பிராப்பிய பிரபத்திய அடைந்து ஊர்மி லோலைஹி வாரிருகைஹி கரைஹி நிருபம் பதங்க கிரகணாத்து கிரகாத்து நியவாரயது இவ. தன்னுடைய அந்த அலைகளினால் அசைக்கப்பட்ட தாமரைகள் என்கிற ஒரு கைஹி கரைஹி கைகளினால் நிருபம் அந்த அரசனை பதங்க கிரகாத்து பறவையை பிடிப்பதிலிருந்து தடுக்கிறாப்போல் இருந்தது, தடுத்தாற்போல் இருந்தது. ஸோ என்ன இது, அந்த பறவைகள் எல்லாம் கிளம்பித்து பறவைகள் எல்லாம் உடனே கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு கத்தும் இல்லையோ, ஒன்று வந்து பிடிச்சதுன்னா ஒன்று கத்த ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் அப்படியே எக்கோ மாதிரி இது வாங்கிட்டே இருக்கும். உடனே அந்த பயம் வந்துடும், ஃபியர் வந்துடும் மற்ற பறவைகளுக்கும். அதனால இந்த தண்ணி வந்து கலங்கித்து மேலே வந்து அலைகள் ஜாஸ்தியாச்சு குளத்துக்கு. அந்த அலைகள் வந்து இன்னும் வென் தெர் இஸ் எ டெர்புலன்ஸ், உங்களுக்கு வந்து அலை இன்னும் நிறையா ஒரு ரிப்பல்ஸ் வருமோ இல்லையோ, அப்போ அந்த ஊர்மை லோலைகி அந்த அலைகளில் தாமரை பூக்கள்லாம் அசைகிறது, இங்கும் அங்குமாக அசைகிறது, நம்ம கையை தூக்கி வாண்டாம் வாண்டான்னு காமிக்கிற மாதிரி இருக்குது அந்த குளம் பண்ணுறது. அதனுடைய கைகள் என்னன்னா இந்த அம்புஜம் தாமரை புஷ்பங்கள். பாருங்கோ ச சம்பிரம ஒரு பரபரப்புடன் உற்பத்தி பறக்கும் பதது, பததுங்கிறது பறக்கின்றவைகள், அதனால பறவைகளுக்கு பதத்துன்னு பேர். ஸோ பதத் குலம்னா பக்ஷி குலம், அந்த பக்ஷிகளினுடைய குலத்தினால ஆகுலம் அப்படியே கலங்கி இருக்கக்கூடிய அந்த சரகா குலமானது உத்கதையா துக்கத்தினால் ரொம்பவும் அது ஐயோ தன்னுடைய ஒரு குளத்துக்கு அழக அடுத்தது சொல்லுவார், அழகையே தூக்கிட்டு போறானே இவன் அப்படின்பர். அந்த அழகு போகிறதேன்னுட்டு ஒரு துக்கம் ஏற்பட்டு இந்த குளம் வந்து அனுகம்பாம் பிராப்திய பிரபத்திய ஒரு ஒரு தயவு கூர்ந்து அது என்ன சொல்றது ஊர்மில் ஓலைகி தன்னுடைய அலைகள்னால அசைக்கப்பட்ட வாரிருகைகி கரைகி வாரிருகாக ஏவ கராகா அந்த கமலங்கள் தாமரை பூக்கள் என்கிற கைகளினால் தம் நிருபம் அந்த அரசனை தம் தான் இருக்கு தம் நிருபம் அந்த அரசனை நியவாரயது எதிலிருந்து பதக கிரகாத்து பறவையை பிடிப்பதிலிருந்து. அங்க பிரபத்துன்னு ஒரு வர்பு போட்டிருக்காங்க பிரபத்தியன்னு. பிரபத்திய அப்படின்னா சரணம் அடைகிறதுன்னு, குளம் சரணம் அடைஞ்சவனை காப்பாத்துற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆமா அனுகம்பதாம் பிரபத்திய இது, அதாவது சரஹா அனுகம்பதாம் பிரபத்தியங்கிறச்சு அந்த குளமானது தயவை சரணமடைந்துங்கிறது எவ்வளவு தூரம் ஒட்டி வரும் உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, பிரபத்தியங்கிற அந்த வர்பல் ஃபார்ம் போட்டதுக்கு காரணம் குளத்துக்கிட்ட தீர்த்தம் சாப்பிடறதுக்கு வந்திருக்கு. ஆமா அடைக்கலம் அடைஞ்சது தானே, அதை வச்சுட்டு அவனை காப்பாத்துறது, அதனால அடைக்கலம் அடைந்த அந்த அன்னபக்ஷியின் மேல் இதுக்கு ஒரு ஒரு இது. இன்னொன்னு ஆமா ஆஃப்கோர்ஸ் நல்லா இருக்கும், வேற என்ன வார்த்தை கூட போட்டுக்கலாம், கரெக்ட் தான்.
அதுதான் அந்த சேத்தனத்துவம், அந்த சமாசோக்திக்கு இன்னும் அழகா இருக்கும் உங்களுக்கு. சமாசக்தி உங்களுக்கு வந்து அச்சேதனத்துவத்துல சேத்தனத்துவ விவகாரம் தானே நம்ம பாக்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட வந்து ஒரு அடைக்கலம் அடைஞ்சான்னா அவளுக்கு வந்து சரணாகதி அடையறச்சு இவா எப்படி அந்த சரணாகதி ரக்ஷணம் பண்றா, இன்னொருத்தர் பிடிச்சிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்றா இல்லையா, அந்த ஒரு இமேஜரி கொண்டு வர்றார். ஏன்னா நீங்க நிறைய அலங்காரம் எடுக்கும் போது அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றதுல நம்ம கவனிச்சு பாக்கணும்னு பரியாய பதம் கொடுத்து அதை போடாம ஏன் இதை போடுறாருன்னா இதனாலதான் அப்படின்னு சொல்றேன். அதை வச்சுட்டு என் மனசுல பட்டது இல்ல. ரைட் தான், ரைட் தான். எனக்கு ஒரு நிமிஷம் அந்த பிரபத்திங்கறதே மனசுல நிக்கல இந்த இடத்துல. அனுகம்பதம் முக்கியமான வார்த்தையா, விசிஷ்ட அத்வைதத்துக்கு அது ரொம்ப முக்கியம். கரெக்ட், அப்சல்யூட்லி ரொம்ப முக்கியம் தான் பிரபத்தி. அனுகம்பதாம் பிரபத்திய உத்கதையா, ஒரு தயவுனால ஒரு துக்கம் இருந்த காரணத்தினால அனுகம்பா தயாளுதாம் பிரபத்திய பிராப்பிய. ஓகே, சசம்பிரமோத்பாதி பதத் குலாகுலம் சரஃப் பிரபத்திய உத்கதையா அனுகம்பதாம் தம் ஊர்மிலோலைஹி பதக கிரகாத் நிருபம் நியவாரயத் வாரிருகை கரைரிவ. அந்த வாரி ஒரு நிமிஷம், அந்த நியவாரயத்து இவங்கறச்சு அது உத்பிரேக்ஷா வேற இருக்கு. ஆ சொல்லுங்க. ஆமா ஆமா, அடுத்தது படி. பத்திரினா தது உச்சிரேன வாஞ்சிதம் ஸ்ரீயஹ பிரயாந்த்யாஹ பிரவிஹாய பல்வலம் ஜலத் பதாம்போஹோ பதாம்போருஹ கம்போருஹ நூபுர உபமா சூகுஜ சுகூஜ கலஹம் சுகூஜ குலே கலஹம்ச மண்டலி. தது ருச்சிரேன ருச்சிரேன பதத்ரினா வஞ்சிதம் தது பல்வலம் பிரவிஹாய பிரயாந்தியாக ஸ்ரீயா. சொன்னேனே அழகு வந்து அந்த குளத்தை விட்டு தாண்டி போகிறதான். இப்போ ருச்சிரேன பதத்ரினா, அந்த குளத்திற்கு அழகே இந்த ஒரு அழகான பறவை. ஸோ ருச்சிரேன பதத்ரினா வஞ்சிதம் தது பல்லவம். வஞ்சிதம்னா ஏமாற்றப்பட்ட அந்த குளம், ஏமாற்றப்பட்டங்கிறத விட பிரிந்த, ரஹிதம்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த அழகான ஒரு ஒரு பறவை இந்த குளத்திற்கு ஒரு அழகை கொடுத்துட்டு இருந்தது. அது இப்போ கிளம்பி போயிட்டதுனால என்னோ ஏமாற்றம் அடைஞ்ச மாதிரி இருக்கு ஒன்று. ஸோ ஏமாற்றம் அடைஞ்ச உடனே இந்த இந்த அழகு போகிறது இல்லையா, அந்த அழகு போகிறதுங்கிறச்சு ஒரு ஒரு பெண்ணாக அதை பாவிச்சு லக்ஷ்மி ஒரு இடத்துல இருந்து நடந்து போகிறான்னா அவளுடைய நூப்புற சத்தம் எப்படி இருக்குமோ, இந்த இடத்துல இந்த குளத்தில் ஏராளமான அன்னப்பக்ஷிகள் இருக்குது, அவையினுடைய ஒரு சத்தம் வந்து அழகு நடந்து போகிற அதனுடைய நூப்புற சத்தம் மாதிரி இருந்தது. அதுதான் இங்கே ஐடியா. ஸோ பத ருச்சிரேன பதத்ரினா வஞ்சிதம் தது பல்வலம். அந்த ருச்சிரேன பதத்ரினா அழகான ஒரு பறவை இல்லாமல் இருக்கக்கூடிய வஞ்சிதம் தது பல்வலம் அந்த குளமானது, அந்த குளத்தை பிரவிகாய விட்டு பிரயாந்தியாக ஸ்ரீயாக செல்கின்ற அழகினுடைய சலத்து பதாம்போருக நூபுர உபமா, செல்கின்ற பதாம்போருக கால் என்ற தாமரை, அந்த தாமரை பாதங்களின் நூபுர சலங்கையினுடைய ஊமை கொண்ட எது கலஹம்ச மண்டலி, அந்த மதுரமா கூவுகின்ற அன்னபக்ஷியினுடைய கூட்டம், அவைகள் கூலே அந்த கரையில் நின்று கொண்டு சுகூஜ சத்தமிட்டது. இந்த குளம் இத்தனை நாள் வரைக்கும் அழகா இருந்தது, அதனால லக்ஷ்மி வாசம் செஞ்சுட்டு இருந்தா. லக்ஷ்மிங்கிறவள் அழகுன்னு ஒண்ணு, லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம், ஸ்ரீஹிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இங்க. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ரீஹிங்கிற ஒரு ஒரு சவுந்தர் அந்த இதில் ஆக்சுவலி பார்த்தேன்னா ஸ்ரீஹிங்கிறது தான் எப்படி வனயோகோன்னு அதை த்விதிய டியூவல்ல போட்டார், அதனால ரெண்டுன்னு சொல்லி அங்கே யதாசங்கியம் சொன்னோம் நம்ம. வேற இங்கே ஸ்ரீயா ஸ்ரீயா பிரயாந்தியாக ஸ்ரீயஹான்னு விட்டு ஒரே சிங்குலராக போட்டிருக்கிறதுனால ரெண்டுமே அபேத அத்தியவசாயம். அழகு இஸ் ஈக்குவல் டு லக்ஷ்மி உங்களுக்கு இங்கே, அதனால அதிசயோக்தி வந்துடும் அலங்காரத்துக்கு அப்புறம் வருவோம். ஸோ இங்கே லக்ஷ்மி வந்து இந்த குளத்துல இந்த குளத்துக்கு அழகை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு அன்னபக்ஷி தான்.
அதுவே போயிட்ட காரணத்தினால நம்ம இங்க இனிமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அழகுங்கிறது அந்த குளத்தை விட்டு கிளம்புறது. கிளம்பறிச்சு அதனுடைய சலங்க சத்தம், கொலுசு காலில் போட்டுருக்கிற கொலுசு சத்தம் கேட்குமோ இல்லையோ நடக்கறிச்சு. அது என்ன சத்தம்னா, இங்கே வந்து இந்த அன்னபக்ஷிகள்லாம் ஐயோ ஒரு அன்னத்தை பிடிச்சுட்டாளேன்னு அது கத்துறது. அன்னபக்ஷியினுடைய சத்தம் வந்து ஒரு நூப்புர சத்தத்தோட சிமிலராக இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். ருச்சிரேன பதத்ரினா, அழகான அந்த பறவையினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு இல்லாமல் இருக்கக்கூடிய தற்பல்வலம் அந்த குளமானது, பிரவிகாய அந்த குளத்தை விட்டு செல்கின்ற அழகினுடைய கால் கொலுசின் கொலுசிற்கு உபமா சலங்கைக்கு ஒப்ப இருக்கும் கலஹம்ச மண்டலி அந்த அன்னபக்ஷியின் கூட்டமானது கூலே கரையில் சுகோஜ கத்திற்று. சலத்து பத அம்போருக நூபுர உபமா, நாலு வார்த்தை அங்க. சலத்து அசைகின்ற, பத அம்போருக தாமரை பாதத்தின், நூபுர சலங்கைக்கு உபமா ஒப்ப இருக்கும் கலஹம்ச மண்டலி, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த அன்னபக்ஷியினுடைய கூட்டம் எப்படி இருக்குன்னா, சலங்கையினுடைய சத்தத்திற்கு ஒப்ப இருக்கு. சலங்கையை உபமையாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த அன்னபக்ஷியின் கூட்டம், யாருடைய சலங்கை? சலத்து பதாம்போருக அசைகின்ற செல்கின்ற தாமரை பாதத்தின் சலங்கை. யாருடைய பாதம் அது? பிரயாந்தியாக ஸ்ரீயாக செல்கின்ற அந்த அழகு, அழகு தேவதை அல்லது லக்ஷ்மி. லக்ஷ்மி அவ எங்கிருந்து போகிறா அப்படின்னா, பல்வலம் விகாய, குளத்தை விட்டுட்டு அவ கிளம்புறா. ஏன் அந்த குளத்தை விட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னா, ருச்சிரேன பதத்ரினா ரஹிதம் பல்வலம், அதனால நான் கிளம்புறேன். இந்த இடத்துல வந்து அதிசயோக்தி உபமா ஸ்வபாவோக்தி. அதிசயோக்தி எப்படின்னா, ஸ்வபாவோக்தி வந்து என்ன எப்படின்னா, கலஹம்ச மண்டலி சுகூஜன் இருக்கும் இல்லையோ, அன்னபக்ஷிகள் எல்லாம் கத்தித்து ஒரு பறவை பிடிபட்ட உடனே மற்றதுக்கெல்லாம் உடனே கூச்சலிடும். அது வந்து நேச்சுரல் அக்கரன்ஸ், அது வந்து ஸ்வபாவோக்தி. உங்களுக்கு அதை வந்து நூப்புற உபமான சொன்னதுனால உங்களுக்கு உபமாலங்காரம் ஆயிடுது. இங்கே அதிசயோக்தி எங்கன்னா, ஸ்ரீஹிங்கிற சௌந்தர்யசிய ஸ்ரீஹிங்கிற லக்ஷ்மியா சக அபேத அத்தியவசாய. சாட்சாத் லக்ஷ்மி எதுக்காக இன்னொன்னு சொல்றாருன்னா, முன்னாடி ஞாபகப்படுத்திக்கணும், நம்ம பார்க்கடல்ல சாட்சாத் லக்ஷ்மி வாசம் பண்றது மாதிரி இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? எப்படி இது அபாம் நிதிரிவ அப்படின்னு சொல்றச்சு, உங்களுக்கு அந்த பார்க்கடலினுடைய ரத்னங்கள் அத்தனத்தையும் இருக்குங்கிற இடத்துல லக்ஷ்மிய ஒப்ப இருக்கு. லக்ஷ்மியோட கூட விஷ்ணு ஆதிசேஷனோட இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி சொன்னார். அப்போ லக்ஷ்மியே இந்த குளத்தை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கு. அதனால அத அந்த ஸ்ரீஹிங்கிற வேர்டை போட்டு நமக்கு ஒரு ஸ்லேஷையை கொடுத்தாரு. பதத்ரினா தத் ருச்சிரேன வஞ்சிதம் ஸ்ரீய பிரயாந்தியாக பிரவிகாய பல்வலம் சலத் பதாம்போருக நூபுரோபமா சுகூஜகூலே கலஹம்ச மண்டலி. அடுத்தது, ந வாசயோக்யா வசுதா இயம் ஈத்ருஷஹ த்வம் அங்கஹ த்வம் அங்க யஸ்யாஹ பதி பதிஹி உஞ்சித ஸ்திதிஹி இதி பிரஹாய க்ஷிதிம் அக்ஷிதா நபஹ ககாஹ தம் கூதல்கள்னால அது வந்து இது நல் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு இவரோடது. ஆக்ரோஷத்தின்னு படிச்சிருப்போம் நம்ம. ஆக்ரோஷத்தினுடைய அந்த க்ருஷு தாத்து, ஆ க்ருஷு அதனுடைய லிட்டிலக்காரம். சொன்ன வாசயோக்யா வசுதா இயம் ஈத்ருஷா துவம் அங்க யஸ்யாஹ பதிஹி உஜ்ஜித ஸ்திதிஹி. இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணித்தனா, அங்க முதல்ல வந்து பக்கத்துல நின்றுட்டு எல்லாம் கத்தும். அதுக்கப்புறம் சில பறவைகள்லாம் இது பறந்து ஆகாசத்துக்கு போயிடுமோ இல்லையோ,
ஸோ ஆகாஷோட ஆஸ் ஃபார் ரிமூவ்ட் அஸ் பாசிபிள் நம்மளை வந்து பறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஆகாசத்தில் போய் பறக்க ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும். இவைகள் என்ன பண்ணுறதுன்னா சில பறவைகள்லாம் பூமியை விட்டு மேலே போய் ஆகாசத்தில் பறந்துண்டு கத்துறதான். அங்கே வந்து இவர் ஃபேன்சி பண்ணுறார், உத்ரேக்ஷ பண்ணுறார். எப்படின்னா இந்த வசுதா, இயம் வசுதா, இந்த பூமியானது வாசயோக்கியான்னு, இது வந்து வசிக்கிறதுக்கு ஒரு யோக்கியதை உடையதாக இல்லை, இங்கு நம்ம வாசம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடுதான். ஏன்னா இந்த வசுதாவுக்கு ஒன்ன மாதிரி ஒரு மரியாதை தெரியாத ஒரு அரசன் பதியா, அப்போ நம்ம இந்த பூமியிலேயே இருக்கப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த பறவைகள்லாம் மேல போய் நின்றுட்டு கத்தித்தான். எப்படி அழகா சொல்ற அங்கச்சு அங்கன்னு அட்ரஸ் பண்றது இந்த பறவைகள்லாம் அந்த இவனை அரசனை, அரசனேன்னு இல்ல, அங்கங்கிறச்சு ஒரு கோபத்தினால கூப்பிடுறதுங்கிறதுக்கு தான் அங்கன்னு கூப்பிடுவான், டாய் அப்படிங்கிற மாதிரி. ஒரு அனங்கன மன்மதன், அங்கங்கிறச்சு ஒரு ஒரு தீன கர்த்திருக்க சாமர்ஷ மந்திரணம்னு போடுறார். ஏதோ ஒரு ஈனமான செயலை நீ வந்து இப்படி கோபத்தை மூட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயலை பண்றவனே அப்படின்னு அட்ரஸ் பண்றது இது. அங்கன்னு இட்ஸ் நாட் ஒரு பதி, ஒரு ராஜா, அரசன், ரெஸ்பெக்ட்ஃபுல் அட்ரஸ் இல்லை. குழந்தைக்கு சொல்லலாம், ஒரு ஆசையா அந்த குழந்தைய வந்து கோச்சுக்கிறோம்னு ட்ரை பண்றச்சே அங்கன்னு கூப்பிடலாம், வத்சன்னு கூப்பிடலாம், அது இட் இஸ் ஓகே. பட் ஒரு ராஜா இந்த மாதிரி அட்ரஸ் பண்றது இட் இஸ் இது இழிவு மாதிரி சொல்றது. ஸோ ஹே அங்க, எஸ்யாக துவம் உஜ்ஜித ஸ்திதிஹி துவம் பதிஹி, எந்த ஒரு பூமிக்கு உஜ்ஜித ஸ்திதிஹி உன்னுடைய நிலைமையிலிருந்து உஜ்ஜித தன் உன்னுடைய ஸ்திதியை விட்டு விலகினவனாக இருக்கக்கூடிய நீ, துவம் பதிஹி ஈத்ருஷஹா துவம் பதிஹி, எது நியாயமா செய்ய வேண்டுமோ அந்த நியாயமான பாதையிலிருந்து விலகினவனான நீ எந்த ஒரு பூமிக்கு அரசனாக இருக்கிறாயோ, பதியாக இருக்கிறாயோ, உஜ்ஜித ஸ்திதிஹி ஈத்ருஷஹா துவம் யஸ்யாஹ பதிஹி அசி சா இயம் வசுதா வாசயோக்யா ந, அப்பேற்பட்ட இந்த பூமியானது வசுதா வாசயோக்யா ந, இருப்பதற்கு ஒரு வசிப்பதற்கு யோக்கியதை உடையவளாக இல்லை அப்படிங்கிற வசூனி தீயந்தே இது வசுதா. அவ ஆக்சுவலி என்ன இந்த நிறைய ஒரு வசு ஐஸ்வர்யங்கள் இருக்கு, இதிலிருந்து நம்மளுடைய சஸ்டனன்ஸுக்கு வந்து நிறைய இருக்குங்கிறதுனால வசுதான பூமிக்கு பேரு. க்ஷமான எந்த விதமான ஒரு தோஷங்களையும் எப்பேற்பட்ட மனுஷா இருந்தாலும் எவ்வளவு மனுஷா இருந்தாலும் பொறுத்துக்கக்கூடிய தன்மையுடையவள்னுட்டு அவ பூமிக்கு இன்னொரு பேரு. சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு காரண பெயர். அதனால இந்த வசுதாங்கிறது வசூனி தீயந்தே, நிறைய ஐஸ்வர்யங்களுக்கு இருக்கு. ஐஸ்வர்யம்னா சஸ்டனன்ஸுக்கு உண்டான ஐஸ்வர்யம், தனம் தானியம் முதலியவைகள், அதை கொடுக்கக்கூடியவள் இந்த பூமி அப்படின்னு நினைச்சிட்டு தானே உன்னோட இந்த பூமியில இருந்துட்டு இருக்கோம் மனுஷா. வசுதாங்கிற ஒரு பெயரை கொண்டவள் தானே, ஆனா வசுதான பெயரை வச்சுருந்தாலும் அவ வாச யோக்யா ந அப்படின்னு தீர்மானம் பண்ணிருத்தோம். ஏன் ஒன்ன மாதிரி ஒரு நீதியிலிருந்து தவறின ஒருத்தன் அரசனா இருக்கானே, பதியா இருக்கானே. ஈதி என்று க்ஷிதிம் பிரகாய பூமியை விட்டுவிட்டு, ஜென்ரலி அங்க வசுதான்னு போட்டா இங்கேயும் வசுதான்னு போடணும், என்னமோ வசுதா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் க்ஷிதிங்கிற மாதிரி ஆயிடும். பரவாயில்ல விடுங்க, போனா போறது. க்ஷிதிம் விஹாய, க்ஷிதிம் பிரகாய இந்த பூமியை தியக்துவா விட்டுட்டு, நபஹ ஆகாசத்தை ஆசிரிதாக அடைந்த ககாக பறவைகள் ஆரவைகி கூவுதல்களினால் தம் அந்த நளனை ஆச்சுக்ருஷு கலு திட்டினார்கள் அல்லவா. ஆக்ரோஷத்தின்னா ஆக்ரோஷமாக பேசுறதுன்னா திட்டுறது தானே, நிந்தா பண்றது தானே, அந்த நிந்தித்தது நிந்தித்தன திட்டின அப்படின்னு இப்போ உத்பிரேக்ஷாங்க. அந்த கலுன்னு போட்டதுனால உங்களுக்கு வாட்சியோத்ரேக்ஷாங்க, என்னமோ நலனை வந்து திட்டினா மாதிரி தானே இருக்கு. நான் வாச யோக்யா வசுதேயம் ஈத்ருஷா துவமங்க யஸ்யா பதிர் உஜ்ஜித ஸ்திதிஹி இதி பிரகாய க்ஷிதிம் ஆஸ்ரிதாஹ நபஹ ககாஹ தம் ஆச்சுக்ருஷுஹு ஆரவைஹி கலு. ஆரவைஹின்னா இப்போ கத்தல்,
சப்தங்கள் ஆரவாரம்னு சொல்றோமே அது மாதிரி. இங்க இந்த பறவைகள் மேல பறக்கிறதுங்கிறது ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ். எஸ் அதை இவர் உத்ரேக்ஷா பண்றதுனால இது ஹேது உத்ரேக்ஷான்னு சொல்லக்கூடாது. ஆ சொல்லலாம், இது கிரியா உத்ரேக்ஷாவும் இருக்கு, சுக்ருஷுஹு கலுவும் இருக்கு. அண்ட் அந்த நபஹ ஆசிரிதாக என்னத்துக்காகன்னா க்ஷிதிம் பிரஹாய நபஹ ஆசிரிதாகனு ஹேது உத்ரேக்ஷா ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலி ரெண்டு உத்ரேக்ஷாவனுடைய சங்கரம் இங்க உங்களுக்கு. அலங்காரம் இவரோட அனலைஸ் பண்ணோம்னா நிறைய வருது நமக்கு. சில இடங்கள்ல எல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ரூபகம் ஒரு இதுன்னு போட்டிருப்பேன்னா, ஆனா ரெண்டு மூணு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு இந்த வசுதாங்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க கிராமட்டிக்கல், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்படி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்ங்கிறது நாங்க புரிஞ்சுக்கிறோம். காலைல பேசிட்டு இருந்தோம் இல்லையா உங்கள்கிட்ட, கரெக்ட் கரெக்ட் கத்துக்க முடியாதுன்னு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இப்ப வரதான்னு சொல்லிட்டு நிறைய சொல்ல சொல்லுவாரு. உழைப்பாக்கும்